வெல்கம் டு யாவரும் கேலி. நான் உங்க பத்ரி பேசுறேன். ஒரு பாடல் மூலமாக ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா அது வந்து உலகநாயகன் கமலஹாசனால தான் முடியும். மெய்யழகன் படத்துடைய இயக்குனர் பிரேம்குமார், அதே நேரம் மெய்யழகன் படத்துல வந்து அந்த பாடலை எழுதிய கவிஞர் உமாதேவி, இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு பேட்டி. அதாவது மெய்யழகன் வந்து அன்பே சிவத்துல அவர் பாட போட்டு கொடுத்துட்டாரு, அந்த பாடலை நம்ம அப்படியே போக வேண்டியதான். இந்த படத்துக்கு வந்து அவர் பாடல் எழுத வரும்பொழுது அவருக்கு நாலு விதமான ஹை பிச்சு, அதோட கூட கொஞ்சம் கம்மியா நாலு பாட்டை ரெடி பண்ணியிருந்தோம். அவர் ஒரு சிங்கம் மாதிரி வந்தாரு. பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த காட்சி எல்லாம் அவருக்கு போட்டு காமிச்சு, ஏன்னா முன்னாடியே எடுத்துட்டோம், அதை வேற ஒருத்தரை ட்ராக் பண்ண வச்சிருந்தோம், ட்ராக் பண்ணி பாட வச்சிருந்தோம். அவரோட குரல் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த படத்துடைய கதை, அந்த சூழல் எல்லாமே அவர்கிட்ட சொல்லி அவர் ரெடியா ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தாரு. வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே நின்று பாடினாரு. அவ்வளோ பெரிய ஆளு, இசைஞானி இளையராஜா மாதிரி எவ்வளவோ பெரிய இசையமைப்பாளர்கள்ட்ட பாடினவர். ஒவ்வொரு தடவையும் பாடிட்டு எங்களோட அப்ரூவலுக்காக பார்ப்பாரு. சார் என்ன சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க பார்ப்போம். நான் எவ்வளவு பேரை வேணாலும் கூட்டு போய் அங்க அவர் பாடுறத காமிக்கணும்னு ஆசை. ஆனா ஒரு 10-20 பேருக்கு தான் அந்த பிராப்தம் இருந்தது. ஒரு அவரோட தாடி இதெல்லாம் பார்த்தா அந்த சிங்கம் மாதிரி அப்படி இருந்தார் அவரு. அவர் அழகா பாடி கொடுத்தாரு. நாங்க வந்து நாலு இது பண்ணியிருந்தோம். அவர் அசால்ட்டா ஐபிச்சை தாண்டி எங்கேயோ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாரு. அது வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த காட்சிக்கு வந்து உயிரை கொடுத்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரேம்குமார் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அந்த பாடலை பாடினது, அந்த பாடலை பாடினதுக்கு அப்புறம் எல்லார்ட்டையும் நின்று பேசிட்டு போனது அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதே நேரம் உமாதேவி அவங்க வந்து ஸ்நேகிதி கூதம் ஸ்நேகிதி பத்திரிகையில ஒரு பேட்டி, அதாவது எப்படி கமல் சார் வந்து அந்த வரிகளை பாராட்டினாரு, இவ்வளவு பிரமாதமா இருக்கு வரிகள் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினது, அந்த பாடல் அவர் பாடின விதம், அந்த ரெக்கார்டிங் தியேட்டர்ல எல்லாருமே கண் கலங்கினது, ஹீரோல ஆரம்பிச்சு டைரக்டர்ல ஆரம்பிச்சு எல்லோரும் கண் கலங்கினது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அவருடைய குரல் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் குரல் அப்படின்னு அவங்க சொல்லி அந்த இதை ஒரு ரொம்ப பெருமையா அந்த இதை பகிர்ந்தாங்க அவங்களோட ட்விட்டர்ல. ஸோ ஒரு பாடல் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்காரு பாருங்க. சும்மா எட்டனதர் சாங்குன்னு இல்லாமல் அந்த படத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த படத்துடைய அந்த ஃபீல், அந்த ஃபீல் ஆஃப் த மூவி, சோல் ஆஃப் த மூவியா அந்த பாடல் மாறி இருக்கு. பழைய வீடியோ விக்ரம் படம் வெளிவந்த பொழுது உலகநாயகன் கமலஹாசன் ப்ரமோன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போனார். அதாவது அது சின்ன குழந்தைங்க பாடுற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது மலையாளமாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் போய் படத்தை ப்ரமோட் பண்ணார். ஸோ அது குறித்து கரு பழனியப்பன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதாவது கமல் சார் வந்து போய் எல்லா சேனல்லையும் பேசுகிறாரு, ப்ரமோஷன் பாரு எவ்வளவு அழகா பேசுறாரு, நம்ம ஆளுங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கமல் சார் அப்படி பேசுறாருன்னா அவருக்கு வந்து 60 வருட சினிமா அனுபவம். அவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி குழந்தைங்க நிகழ்ச்சிக்கு போனாருன்னா நான் எம்எஸ்வியோடு பாலச்சந்தரோட கம்போசிங்ல 19 வயசுல கண்ணதாசன் கிட்ட நான் ஒரு பாடல் எழுதும் பொழுது அப்படின்னு ஒரு அனுபவத்தை ஆரம்பிப்பாரு. அதே தெலுங்கு போனா மரோ சரித்திரால பாலச்சந்தரோட நான் ஒர்க் பண்ணப்ப அப்படின்னு ஒரு ஆரம்பிப்பாரு. ஹிந்திக்கு போனா சாகர் படத்துல ஏ டு ஜே கேலியல இப்படி ஒரு அனுபவம்னு ஆரம்பிப்பாரு. எங்க போனாலும் அவருக்கு பேசுறதுக்கு ஒரு 60 வருட அனுபவம் இருந்தது. அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவர் பேசுறாருன்னா அதுல ஒரு ஆச்சரியமே இல்லை. அதை நம்ம போய் பேசணும்னா நம்ம ஆளுங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவர் வந்து ஒரு தெலுங்கு நிகழ்ச்சி போனா அது சம்பந்தமா பேசுறாரு, கன்னடத்துல போனா அதாவது தெலுங்குல போனா அவர் வந்து பிரபாஸுடைய ஃபாதர், பிரபாஸுடைய சொந்தக்காரர் ஒருத்தர், ஒரு கிருஷ்ணம் ராஜுன்னு பிரபாஸுடைய அப்பாவோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிலேட்டிவ், அவர் ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு இவருக்கு டான்ஸ் கொரியோகிராஃபரா இருந்தப்ப, அஸ்டன் கொரியோகிராஃபராக இருந்தப்ப டஃப்பான ஸ்டெப்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாராம் கிருஷ்ணம் ராஜு. அதை ஞாபகப்படுத்துறாரு. ஹிந்திக்கு போனா நம்ம கபில் சர்மா ஷோக்கு போனா அதுல வந்து அவரு சனம் தேரி கசம் படத்துலேருந்து ஒரு அனுபவத்தை சொல்றாரு. இப்படி அவர் எங்க போனாலும் அவர் சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ அவர் வந்து திலீப் குமாரை பத்தி பேசுறாரு, பல விஷயங்கள் அவரால் சொல்ல முடியுது. ஸோ அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு விஷயத்த திருப்பி சொல்ல மாட்டாரு, ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு விஷயத்த சொல்வாரு. அதுதான் பிக் பாஸ் போர் அடிக்காம இருந்தது. பட் இன்னுமே அப்படி இருக்குமான்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் உலகநாயகன் கமலஹாசனுடைய தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
அவர் வந்து நீங்க கமல்சார் படங்கள்லயே உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவோம்ல, நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னது வந்து விஸ்வரூபம். விஸ்வரூபம் படத்தை நான் இரண்டு முறை பார்த்தேன் கேரளாவில், சரி கேரளாவில் ஒரு தடவை பார்த்தேன், எனக்கு அந்த தியேட்டர் பிடிக்கல, இங்கே பேன் பண்ணதுனால கேரளாவுக்கு போனோம், அப்புறம் பெங்களூரில் போய் ரெண்டு தடவை பார்த்தேன், அந்த படம் பார்த்தப்ப தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்ததுன்னு சொன்னாரு. நாங்கள்லாம் எப்படின்னா இங்கே விஸ்வரூபம் பேன் அப்படின்ன உடனே நாங்கள்லாம் பெங்களூர் தான் போனோம், நைட்டு கிளம்பி பெங்களூர் போய் அடுத்த நாள் காலையில் ஊர்வசி தியேட்டர், ஊர்வசி தியேட்டரில் மார்னிங் ஷோ பார்க்கணும், நாங்கள் பார்த்து ஷோ பார்த்து முடிஞ்ச உடனே பெங்களூர்லேயும் பேன் பண்ணானுங்க. அவ்வளவு கூட்டம், 1500-2000 பேர், ஊர்வசிங்கிறது பெரிய தியேட்டரு, மாடியிலேயே அவ்வளோ பேர் உட்காரலாம், அவ்வளோ பெரிய தியேட்டர் பெங்களூரில். அந்த ஷோ பார்க்குறோம், அங்கேயும் பேன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதம் அன்னைக்கு இருந்த கமல் ரசிகர்களுக்கெல்லாம் மிக ஒரு சோதனையான காலகட்டம். அந்த ஒரு மாதம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்டு கேஸு அந்த இது எல்லா பிரச்சனையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி இங்கே ரசிகர் ஷோ, அதை வந்து பார்த்து கொண்டாடி அந்த மாதிரி அந்த படத்தை வந்து தியேட்டர்லேயே ஒரு 10 தடவைக்கு மேலே போய் பார்த்து, தமிழ்நாட்டில் பெங்களூரில் பார்த்தது இல்லாமல் இங்கே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டர்லேயே 10 தடவை பார்த்து அந்த மாதிரி ஒரு கொண்டாடின படம்னா அது விஸ்வரூபம் தான். கமல் ரசிகர்கள்லாம் ஆந்திரா பார்டர்லையும் கேரளா பார்டர்லையும் பெங்களூருக்கும் போய் பார்த்த படம்னா அது விஸ்வரூபம், அது மறக்கவே முடியாது லைஃப்ல. ஜெயலலிதாக்கு எதிராக உலகநாயகன் ஜெயிச்ச படம்னா அது விஸ்வரூபம். நடிகை காந்திமதி, உலகநாயகன் கமல்ஹாசன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். உலகநாயகன் கமல் வந்து தன்னுடைய அம்மா மாதிரி நினைக்கக்கூடியவர், எங்க பார்த்தாலும் அம்மா அம்மான்னு கட்டிக்குவாரு, அதை விட எனக்கு வேற என்ன கொடுப்புன வேணும், தான் கலை உலகத்துடைய பொக்கிஷம்னா அது கமல் தான் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து மண்வாசனை படம், அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ப்ரீவியூ, அதாவது அந்த படத்துல ஏதாவது திருத்தங்கள் இருந்தா சொல்லணும்னு சொல்லி கமல் சார் மற்றும் இவர் நம்ம பஞ்சு அருணாச்சலத்துக்காக ப்ரீவியூ தியேட்டர்ல பாரதி ராஜா படத்தை போட்டு காமிக்கிறாரு. பாரதி ராஜா, நம்ம சித்ரா லட்சுமணன், கமல்ஹாசன், பஞ்சு அருணாச்சலம், இவங்க 4 பேர் மட்டும் படம் பார்க்குறாங்க. காலையில 6:30-7 மணிக்கோ சீக்கிரமா படத்தை போடுறாங்க. கமல் படத்தை பார்க்குறாரு, படத்தை பார்த்துட்டு அவர் சில திருத்தங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாண்டியன் வந்து ராணுவத்துல வேலை பார்க்குறாருன்னு டைலாக்ல மட்டும் சொல்றீங்க, அவர் ராணுவத்துல வேலை பார்க்குற மாதிரியான காட்சிகளை கொஞ்சம் எடுங்கன்னு ஒன்று. அப்புறம் இவருக்கு அடுத்த ஷெட்யூலை என்ன பண்ணுறாரு, இமீடியட்டாக இங்கே ரெட் ஹில்ஸில் வந்து மிலிட்ரி ஐயில் பயிற்சி பண்ணுற மாதிரி ஒரு சில காட்சிகளை எடுத்து அந்த படத்தை முடித்தாங்க. அப்படி கமல் சொன்ன சில திருத்தங்களை மாற்றிட்டு, சில 2-3 திருத்தங்கள் சொல்லியிருக்காரு, அதை மாற்றிட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்திருக்காரு, அவர் ஒரு பட்டு புடவை, அது வந்து காந்திமதி அம்மாவுக்கு கொண்டு வந்து கொடுத்து பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி அந்த அவர் சொன்ன திருத்தங்களை மாத்தினதுக்கப்புறம் அந்த படம் வெள்ளி விழா ஒன்றுது. அது என்ன காரணம்னா, மண்வாசனை வந்து சித்ரா லட்சுமணனோட சொந்த படம்,